இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ கான்சாட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்க போறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கான் இதல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிருச்சு. சோளமும் நல்லா வெந்திருச்சு. தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். ஆனா ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அப்பதான் மாவு நல்லா ஒட்டும். 1/3 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோளம் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை பேட்ச் பேட்சாக சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது, மேலே கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். கானை வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், சாட் மசாலா, சீரகப்பொடி, உப்பு, கொஞ்சம் புளிப்புக்காக டாமரிக் டேட் சட்னி, இது ஆப்ஷனல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெல் பெப்பர், வெங்காயம், மேங்கோஸ், கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரா கிறிஸ்பி கார்ன் மேங்கோ சாலட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் டைம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.